பெண் அப்படின்றப்ப அவங்க ஜாதகத்தினாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிறைய மாற்றங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் ஒவ்வொரு பெண்கள் பிறந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறோம். இப்ப அஸ்வின் நட்சத்திரத்துல ஒரு பெண் பார்க்கலாம், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா முடியும், அதே மாதிரி நிறைய சிந்தனை ஆற்றல் உடையவர்களாக இருப்பாங்க, ரொம்ப ஞானமுடையவர்கள். அவங்க நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் குதிச்சு நடக்கிற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி குதிரை வாழ் கொண்டே போடுவாங்க போல் டேக் பண்றாங்க, அது வந்து அஸ்வினி. ஏன்னா அது அஸ்வினின்றது குதிரை. பரணி நட்சத்திரத்துக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, பரணியை வந்து நம்ம யானையை போல் சிந்திக்கணும், நல்ல அறிவாற்றல்கள் பக்தி, அதே மாதிரி ஒருத்தரை கட்டுப்படுத்துறது, அதாவது அவங்க பிராமிஸ் பண்ணாங்கன்னா கட்டுப்படுவாங்க, இல்லாட்டி காட்டு யானை மாதிரி தான் அவங்க, அவங்களை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்காம. ஆனால் பணக்காரர்கள் அதிகமாக பரணி நசர பெண்கள் இருப்பாங்க. கிருத்தி நசர பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ரொம்ப மெல்லிய உடல்பாக கொண்டவர்களாக கிருத்தி நசர இருப்பாங்க. அவங்களுடைய கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதி கண்கள் மூடுன மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி தன்னை தானே போழ்ந்து கொள்பவர்கள் கிருத்தி நசர, தன்னை பற்றி பேசுவாங்க. நீ ஃபோன் பண்ணாலும் நீங்கள் எதுக்கும் அவங்க கூப்பிட்டுருப்பீங்க, அவங்க அவங்களுடைய விஷயத்த சொல்லிட்டு தான் அப்புறம் அவங்களோட விஷயத்தை கேட்பாங்க. அதே மாதிரி கண்களில் ரொம்ப அழகான கண்கள் படைத்தவர்கள் யாருன்னா ரோஹிணி தான். அந்த ரோஹிணியோட பெண்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கண்கள். அதே மாதிரி நிறத்தில் வந்து அவங்க ரொம்ப சிவப்பு நிறமாக இருந்தாலும் அழகாக இருப்பாங்க, கருப்பு நிறமாக இருந்தாலும் அழகாக இருப்பாங்க, அந்த அளவுக்கு அழகாக இருப்பாங்க. கொஞ்சம் உடம்பை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும் ரோஹிணி. மிருகசீரிசம் என்ன ஹைட் இருக்காங்களோ அதே அளவுக்கு அவங்களுடைய உடல் வாங்கும் நல்ல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கலராவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கலரு, கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு கலராவாங்க, ரெண்டு கலர் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த இது. அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களோட இதை பார்த்தீங்கன்னா பிறந்ததில் இருந்து அதிகப்படியாக பணக்கார பெண்கள் இருக்கிறது வந்து மிருகசீரிசத்தில் தான், அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமானது. திருவாதிரை பெண்கள் ரொம்ப பக்தியும் கட்டுப்பாடு உடையவர்களாகவும் கட்டுப்படுத்த முடியாதவர்களாகவும் இருப்பாங்க. கரெக்டா வார்த்தை, கரெக்டான வார்த்தை, கட்டுப்பாடு உடையவர்களாகவும் அப்படின்னா இறைவன் கணவன் குழந்தைங்க அந்த மாதிரி அவங்கள்ட்ட தான் கட்டுப்படுவாங்க, அவங்களுக்கு அறியாதவர்கள்ட்ட கட்டுப்பட மாட்டாங்க அந்த அளவுக்கு உடையவர்கள். அவங்களோட கண் வந்து பாதி கண் மூடுன மாதிரி பேசுவாங்க, அடிக்கடி மேலே பார்த்துட்டு பேசக்கூடிய பெண்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அதாவது பரவாயில்ல அப்படின்னு பண வசதி வாய்ப்பு செல்வ நிலைகள் பரவாயில்லைன்னு தான் இருக்கிறதுலே ரொம்ப சாஃப்ட்டு. ஒரு 100 குழந்தைகளை கூட ஒப்படைச்சிட்டு போகக்கூடிய நசரம் எதுன்னு கேட்டிங்கன்னா புனர்பூச நசரம் தான், அந்த பெண்கள் தான். அமைதியான தேவதைகள் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப அற்புதமான குணம் படைத்தவர்கள். நீங்கள் திட்டிட்டு கூட நீங்கள் அவங்கள்ட்ட பணம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அந்த மாதிரி நல்லவர்கள். அந்த மாதிரி நல்லவர்கள் 27 நசரத்தில் கிடைக்காது, அவ்வளோ பெரிய நல்லவர்கள், ரொம்ப மென்மையானவர்கள், ரொம்ப அழகானவர்கள். ஏன்னாங்க கணவனை வந்து எப்படி வச்சுருப்பாங்கன்னா ஒரு பூஜிக்கும் ஆற்றல் உடையவர்களாக இருப்பாங்க, அந்த மாதிரி புனர்பூச பெண்கள் அப்படி இருப்பாங்க. நிறைய பேருக்கு தோறும் ஏதோ 1-2 லக்னத்தில் செவ்வாய் உச்சமானவோ, லக்னாதிபதி உச்சமாயிட்டவோ, அல்லது வெறு விரிச்சு லக்னமாக இருந்தோம், 3 இடத்துல செவ்வாய் இருந்தாலோ, இப்படி ஒரு சின்ன சின்ன இதுகள் மாற்றம் இருந்தாலே அவங்க குணமாகும். பூச நட்சத்திர பெண்கள் பணக்காரிகள், பூசமே பணக்கார நட்சத்திரம் தான். அதில் பூசத்தில் பிறந்தாங்கன்னா அவங்க ரொம்ப பணக்காரர்கள், கலர் எப்படி இருப்பாங்கன்னா அவ்வளவு அழகாக கலராக இருப்பாங்க. பிளாக்காக இருந்தால் கூட அந்த புது நிறம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கலராகவும் பாதி பேர் இருப்பாங்க. அதிகப்படியான கலராக இருப்பாங்க, பணக்காரவர்களாக இருப்பாங்க. அதாவது எந்த இடத்துலையும் சாதாரண நிலையில் இருக்க மாட்டாங்க, ஹையர் போஸ்டில் இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு. ஆயுதம் அதிக புத்திசாலித்தனம் உடையவர்கள், கொஞ்சம் கொஞ்சம் புத்தி கிடையாது. 27 நசரங்களில் அதிகப்படியான புத்திசாலித்தனம் வந்து ஆயுதம் தான். நீங்கள் அதிகமாக ஜோதிடர்கள் ஆயுதத்தில் இருப்பாங்க, என் குருநாதர் கடகமையா ஆயுதம், ஜாமான் சாமிகள் ஆயுதம், என்ன இப்படி என்ன நிறையா பார்த்தீங்கன்னா ஆயுதத்தில் இருப்பாங்க பெண்கள். அதாவது ஆயுதத்தில் அவங்களோட வயசு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, எப்பொழுதும் அழகாக இருப்பாங்க. 40-45 வயசு எடுத்து கூட நினைக்காது அவங்களுக்கு. அதே மாதிரி ரொம்ப உடலை வந்து கரெக்டாக மெயின் பெயின், அதாவது பேருந்துறவங்க அதாவது பாதுகாப்பாக வச்சுக்கிறவங்கன்னு சொல்கிறாரு, அந்த அளவுக்கு அவங்களுடைய அழகு இருக்கும். அதுக்கடுத்து மகம் திமிர் பிடித்த அழகுன்னு சொல்லலாம், யாருக்குமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அவ்வளவு நேர்த்தியாகவும். அந்த அழகை வந்து அதாவது வெளிக்காட்டுற ஆற்றல் உடையவர்களாகவும்,
ஒரு ஹானஸ்ட் பர்சனாக இருப்பாங்க. என்ன அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை 30-35 வயசுக்கு மேலே ஆன்மீகத்தில் போயிடுறாங்க, அதை மட்டும் குறைக்கணும், குடும்பத்திலேயே இருக்கணும். அந்த வாய்ப்பு வந்து நிறைய பேர்களுக்கு அது விரும்புறதில்லை. 30-40 மேலேயே குடும்ப வாழ்க்கையை விட்டுறாங்க. ஆனாலும் பண வசதி வாய்ப்பு படைத்தவர்களாக இருப்பாங்க. பூரம் அதாவது மென்மையான அழகுன்னு சொல்லலாம். அவங்க கோவப்பட்டு நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் கோவப்படும் போது நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்க மாட்டீங்க. பார்த்து புரிஞ்சா கோவப்பட்டு பார்க்க முடியாது, ஆனால் கோவப்படும் போது நம்ம அந்த இடத்துல இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கங்க. பிறந்ததுலேருந்து வயது அதிகமாக பண வசதி கூடிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பூரணசத்துக்காரங்க வந்து ரொம்ப அழகானவர்களாகவும் இருப்பாங்க, பணக்காரர்களாகவும் இருப்பாங்க. உத்திரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர். அதில் ஒரு ஸ்டிஃப் இருக்கும், ஸ்டஃப்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஹாலஸ்ட். எந்த வேலையும் வேகமாக முடிப்பாங்க. ஒருத்தர் 4 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை 40 நிமிஷத்தில் முடிச்சு கொடுத்துட்டு வேலையை முடிப்பாங்க. அதாவது ஹைட்டு, வெயிட்டு, ட்ரெஸ்ஸிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், எல்லாத்தையும் தெளிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி உத்தரவசரம். அஸ்தம், அவங்க உடம்பை வந்து கவனிக்கிறதே இல்லை. நல்ல பண வசதிகள்லாம் கிடைச்சாலும் கூட உடம்பை அவங்க கவனிக்கிறதில்லை. உடல்வாக கொஞ்சம் மாறி இருக்கு திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுறாங்க. ஆனால் இந்த உத்திரம் அஸ்தம் இது ரெண்டுமே மேக்கப் கரெக்டாக பண்ணுவாங்க. மேக்கப் போடுறதுல சிறந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, அந்த மேட்சிங் பண்ணுறது. சித்திரை அழகான ராட்சசிகள், அவ்வளவு அழகாக இருப்பாங்க. ஏடங்க கொஞ்ச நேரம் இல்லை. அதே மாதிரி அவங்க ஒரே ஒரு குணம், உழைச்சி சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அவ்வளவு ஒரு ஹானஸ்ட் இருப்பான். உழைச்சிக்கெல்லாம் தொழில் பண்ணாமல் இருந்துட்டா ரொம்ப விசேஷம். அவங்க அந்த அளவுக்கு ஹானஸ்ட்டு. அவங்க நம்பி சாப்பிட போகலாம், பட்னியாக இருந்தாலும் சாப்பிட போகிறது சித்திரையில் ஒன்று, சித்திர நேசத்துக்காரங்க நம்பி சாப்பிட போகலாம். அந்த அளவுக்கு நல்லா இருப்பாங்க. சுவாதி, ஒரு பெண் சுவாதியில் மட்டும் பிறந்துட்டா பிறந்த வீட்டையும் வாழ வைப்பா, புகுந்த வீட்டையும் வாழ வைக்கும் ஆற்றல் உடைய பெண் அந்த சுவாதி நேசரம். அவ்வளோ பணக்காரியாக அவங்க எல்லா ரெண்டு வீட்டையும் பணக்காரத்தை மாற்றுவாங்க. ஏதோ ஒன்று ரெண்டு லங்கனத்தில் வீக்கானத்தை வாழ்க்கையில் போராடுறாங்க அப்படின்னு நல்ல ஹைட்டாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, ஹைட்டாக இருப்பாங்க. கண்ணை கிருஷ்ணன் பார்த்துருப்பாங்க, அப்படின்னா கிருஷ்ணன் கருப்பு, கருப்பாக கலையாக அழகாக இருப்பாங்க. அல்லது ரொம்ப ஹைட் கம்மியாக இருப்பாங்க, நார்மல் பெண்களோட ரொம்ப கம்மியான ஹைட் இருப்பாங்க. பேசுவது பழகுவது எல்லாமே பொழுதுபோக்காக இருப்பாங்க. அவங்க கவலைப்பட்டு நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு தேனி போல இருப்பாங்க, தேனி தான் சுவாதி. விசாகம், நமக்கு உலகத்திலே சாப்பாடு கிடைக்கணும்னா விசாகத்தை நம்பி நம்ம போனோம்னா சாப்பாடு கிடைக்கும். ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரெமான்ஸ் மாடல் மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அதில் அந்தளவுக்கு ஒரு நேர்த்தியாக இருப்பாங்க. பிறருக்கு அதாவது அன்னத்தை அள்ளி கொடுக்கும் அன்னதை அப்படின்னு சொல்லலாம், அன்ன பூரணி அப்படின்னு சொல்லலாம். அவங்கள நம்பி உறுதியாக சாப்பிட போகலாம். அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட சாப்பாடு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஹானஸ்ட்டாக வந்து மற்றவர்களை மதிக்க மாற்றலும் நல்ல நேர்த்தியாக செய்யக்கூடியது. ரெண்டு ஆண் குழந்தைகள், அவங்களுக்கு மேக்ஸிமம் ரெண்டு ஆண் குழந்தைகள்லாம் நிறைய பேர் இருக்கிறோம். என்ன ஒன்று, இந்த சித்திரை விசாகம்லாம் விரும்பினா கூட அப்பா ரெண்டு போட்டு போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்படின்னா என்ன மீனிங், அப்பாவுக்காக தன் கொள்கையும் தன் ஆசையும் கட்டுப்படுத்துபவர்கள் அவங்கெல்லாம். அனுசம், என்னங்க கண் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், மானுடைய கண்ணை பெற்றவர்கள் என்னங்க அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஆனால் கருப்பாக இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்ல மாதிரி, அதாவது சினிமாவுக்கு தகுந்த முக லட்சணம் உடையவர்கள் அப்படி கேமரா பேசுன்னு சொல்கிறது அனுசத்தை கேட்டேன். உடம்பை மட்டும் சரி பண்ணிட்டாங்கன்னா போதும், என்னங்க உருளும் கண்கள், என்னங்க கட்டுப்படுத்த முடியாத உடல் வாகு, இதை மட்டும் சரி பண்ணிட்டாங்கன்னா போதும். கொஞ்சம் பய உணர்ச்சியை கம்மி பண்ணணும். ஆனால் இந்திரனை போல் வாழலாம், புலம்புறது விட்டுட்டா. மூளை வந்து நல்ல உள்ளியான தேகம், நேர்த்தியான ஆடைகள் அதிகமாக அட்வைஸ் பண்ணுவாங்க பிள்ளைங்க. மூளத்துக்கிட்ட நீங்கள் போய் அட்வைஸ் கேட்டிங்கன்னா போதும், நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் பண்ணுவாங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு நேர்த்தியாக குடும்பத்தை நடத்தும் ஆற்றல் படுத்தவர்கள். ஒரு பெண் மட்டும் மூலத்தில் கிடச்சிட்டாங்க நமக்கு கிட்டத்தட்ட 90% அவளுக்கு ஆண் குழந்தை உண்டு. மூலத்தை மட்டும் விட்டுறக்கூடாது, மருமகளாக விட்டுட்டோம்னாவே நமக்கு ஆண் வாரிசு விட்டுட்ட மாதிரி தான் கிடச்சிருச்சுன்னா பண்ணாமல் விட்டுறாதீங்க. அதாவது அதிகப்படியாக ஆண் குழந்தை பெற்றெடுக்கும் நட்சத்திரங்களில் அந்த மூல நசரம் உண்டு. பூராளம் அழகு தான், ஆனால் புலம்பும் அழகு அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் வந்து புலம்பக்கூடாது, வீட்டுக்குள்ளே புலம்பாமல் இருந்துட்டாவே வாழ்க்கை ரொம்ப பெரிய சுவீச்சம் பார்த்து வரும் என்னங்க. அதே மாதிரி
பிறரை வந்து நேசிக்கும் மாற்றவங்க, மற்றவங்க வருத்தப்பட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறவங்க அதை போகிறாங்க. அதை மாதிரி சரிபடணும். 27 நெசரங்களில் நம்ம வந்து நம்ம பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற நெசரம் ஊத்துறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதிகப்படியான ஹானஸ்ட் நேர்மையின் சிகரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது குடும்பத்துக்கு ஒத்து போகாது, ஆனால் அந்த அளவுக்கு என்ன இருந்தாலும், ஆனால் அந்த நேர்மையை கொஞ்சம் குறைச்சிட்டா அற்புதமான குடும்பம். இத்தனை இத்தனை டிகிரியில் தான் காப்பி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ரசம் இத்தனை மில்லி மீட்டர் இருக்கணும், உப்பு இத்தனை இருக்கணும். அதே மாதிரி தொலைந்து போன பொருட்களை எல்லாம் கண்டுபிடிக்க மாற்றவர்கள் உடைய படைத்தவர்கள். அப்போ வீட்டுக்காரங்க என்னென்ன பாடுபடுத்தணும் அதையும் பார்த்துக்கணும். அதனால உத்தராயணத்தை பயப்படுறது. ஆனால் 27 நஸ்தரங்களில் அதி அற்புதமான நஸ்தரம் உத்தராயணம். இந்த உத்தராயணத்தை மட்டும் ஒருத்தர் கல்யாணம் வேண்டாம், எங்கேயுமே தப்பு பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு நேர்மையாக அந்த குடும்பத்தை வளர்த்துருவா, இப்படியா ஹானஸ்ட்டாக கொண்டு வந்துருவா. திருவோணம், அதாவது ஒரு பெண் பிறந்தா திருவோணத்தில் பிறந்தாக்கா அவள் கல்யாணம் பண்ணுற இடம் சுவிச்சமடையும். அந்த அளவுக்கு ஒரு விசேஷம் உள்ள நஸ்தரம். வீட்டுக்காரர் எவ்வளவு குறையுள்ள வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ணாலும் குடும்பம் நடத்த மாற்றம் வந்து திருவோணத்துக்கு மட்டும்தான் உண்டு. என்ன சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரியவங்கலாம், இந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சப்பட அவனை கோடீஸ்வரன் கோடீஸ்வரனை மாற்றக்கூடிய ஒரே நஸ்தரம் வந்து திருவோண நஸ்தரம். அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவர்கள் திருவோண நஸ்தரம் வந்து எப்போதுமே ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது பணக்காரராக ஆயிடுவாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஆகக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே மாதிரி அவிட்டம் பேரழகிகள், லக்னம் மட்டும் கரெக்டான லக்னமாக இருந்துச்சுன்னா எங்கே வந்து நம்ம நம்ம இந்தியா அழகி போட்டிக்கே அனுப்பக்கூடிய அழகு படைத்தவர்களாக இருப்பாங்க. இந்த உத்தராயணத்துக்கு அடுத்து ஹானஸ்ட் நஸ்தரம் வந்து இது அவிட்டம். நேர்மை, நீதி, நியாயம், தவறாமல் நடப்பவர்கள். ஒருத்தர் உணவு சாப்பிடணும்னா எப்படி உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ, அதாவது ராஜபோக விருந்து இப்போ சாப்பிடணும்னு நினைச்சோம்னா அவிட்ட நஸ்தரம் வீட்டுக்கு போயிடணும், அனுசத்துக்கு வீட்டுக்கு போயிடணும். இந்த மாதிரி இவங்கள்லாம் இந்த மாதிரி நஸ்தரங்கள் வீட்டுக்கு போனால் தான் விசாகம், அனுசம், அவிட்டம். ஆனால் அதே மாதிரி அஸ்வினிக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில நஸ்தரங்கார வீட்டுக்கு மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு போகணும். அதில் ரொம்ப விசேஷம் பண்ணது அவிட்டம். ட்ரெஸ்ஸிங் கோடு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணக்கூடியவர்கள் அவிட்ட நஸ்தரம். மிருக சிரிசம், சித்திரை, அவிட்டம். இந்த செவ்வாயோட நஸ்தரம் எல்லாருமே எல்லா பெண்கள் அணியிற மாதிரி ஆடைகளை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, அதில் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும். அதுக்கடுத்து சதயம். சதயம் வந்து ரொம்ப ஒரு சிந்திக்கும் ஆற்றலும் பயங்கர நாலேஜ் பர்சன். அதே மாதிரி இவங்களும் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு உடல்வாகு, நல்ல நேர்த்தியான குணம், நல்ல அறிவுபூர்வமான விஷயங்கள். அதே மாதிரி எதையும் பிராணா பிரமாணமாக செய்கிறது இந்த சதய நஸ்தர பெண்கள். ஜோதிடம் ரொம்ப அற்புதமாக வரும். அதுக்கடுத்து கூரட்டாது, அதாவது நம்ம பார்த்தோன்னா ஒரு ரொம்ப இளவயது பெண்ணாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், கையெழுத்து கும்புற மாதிரி ஒரு அழகு ஆட்டம் இருக்கணும்னா கூரட்டாது பெண்கிட்ட தான் இருக்கும். அதில் கும்ப கூரட்டாதுக்கு ரொம்ப அழகாக ஒரு அற்புதமான பெண் அழகு இருக்கும். அதில் குணம், நளினம், நடக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது கூரட்டாதி பெண்கள். மகர புரட்டாதியோட கும்ப புரட்டாதி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உத்தரட்டாதி வந்து பேசுவதே அழகு, பேசும் அழகு கொண்டவர்கள் அந்த அளவுக்கு இருக்கும். ஹைட்டு வெயிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும் உத்தரட்டாதி. எந்த விஷயத்தையும் ஒரு ரசனை பண்ணி செய்யக்கூடியவர்களாக உத்தரட்டாதி இருப்பாங்க. மீனராசியில் ரேவதி நஸ்தர பெண்கள் நல்ல படிப்பு, அறிவு, ஞானம், ஒரு புத்திசாலித்தனம், குடும்பத்தை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு ஒரு ஆற்றல் படைத்தவர்கள். நல்ல சிவந்த நிறம் மேவி கொண்டவர்களாக இருப்பாங்க. கண்ணு மட்டும் கொஞ்சம் ஒன்று சின்ன கண்ணாக இருக்கும், ஆயுதத்துக்கு பார்த்தீங்கன்னா குட்டி கண்ணாக இருக்கும். அது மாதிரி மீன ரேவதிக்கும் அந்த மாதிரி இருக்கும். கேட்டைக்கு மட்டும்தான் பெரிய கண்ணு இருக்குது நஸ்தர கண்ணில். அந்த ரேவதி நஸ்தரம் வந்து படிப்பில் ரொம்ப சிறந்தவர்களாக இருப்பாங்க. ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பெண்கள் சம்மந்தப்பட்டதில் ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் தடுமாறிச்சாலும் யாரும் வருத்தப்பட்டு வேணாம், சொல்வதற்காக அழகாக சொல்வதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். சரி, அடுத்து பேச இருக்கிறது நமது அகில உலக ஜோதிடரணி பேரவையினுடைய தலைவி, அன்பு மிகுந்தவர், எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகணும்னு ரொம்ப ஆசை. இறைவன் கொடுக்கப்பட்ட